வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்துல கொரோனா பரவல் அதிகரிச்சுட்டு வர்றதை தொடர்ந்து சினிமா தியேட்டர்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் உள்ளிட்ட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண நடவடிக்கை எடுக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுக்கற COVID-19 வேக்சின்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கப்படும்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா என் வி ரமணா இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காரு. பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் என் வி ரமணா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு. தமிழகத்துல இன்னைக்கு நைட்ல இருந்து மண்டே மார்னிங் வர ஃபுல் லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட இருக்கு. இந்த லாக்டவுன் ரூல்ஸை வயலேட் பண்றவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் லாஸ்ட் 24 hoursல 3,46,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கதா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. தமிழகத்துக்கு மேலும் 400,000 COVID-19 வேக்சின்ஸ் இன்னைக்கு வந்திருக்கதா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. டெல்லியில இருக்க ஜெய்ப்பூர் கோல்டன் ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் இல்லாம 20 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆக்சிஜன் இல்லனா 200 பேஷண்ட்ஸோட நிலைமை கவலைக்கிடமாகிடும்னு டெல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழக கடலோர மாவட்டங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சென்னையில 2000+ ஸ்ட்ரீட்ஸ் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கதா சென்னை மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல மேலும் 13,776 பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களோட கவுண்ட் 95,000 இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. நன்றி, வணக்கம்.